அடைந்த ஸ்தலத்தில் சிவமாய் நாம் இளை பாருவோ சகோதரன் ரமேஷ் ஜீவியத்தில் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சகோதர ரமேஷோடு கூட இருந்து நான் வாஞ்சித்ததுக்கும் விரும்பினதுக்கும் மேலாக கனப்படுத்தி ஜெயத்தை தந்தார். ஸ்தோத்திரம் அண்ணுவோம். கர்த்தருக்காக பாடுபட்ட மகனை கர்த்தர் கனப்படுத்தி விட்டார். ஸ்தோத்திரம் அண்ணுவோம். உண்மையாக எந்த கஷ்டத்திலும் உண்மையாய் கர்த்தருக்காக பாடுபடும் போது நிச்சயமாக கர்த்தர் கூட இருந்து கனப்படுத்துகிறவர். ஸ்தோத்திரம் அண்ணுவோம். கஷ்டமா இருக்குமே, தனக்கு பாடுது, தனக்கு கஷ்டம், அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. பெரியவங்க சொல்லிட்டாங்களா சொன்னா அது என்ன ஆனாலும் சரி, அப்படியே தன்னை ஜீவனையே வார்த்தை பெரியவங்களுக்கு இழைப்பார்களா அந்த வேலைகளை செய்யக்கூடியதான விசேஷித்த கிருபை இந்த ரமேஷில் காணப்பட்டபடினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவார். கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கொள்ளணுமே, தனக்கு இப்படி வந்துடுமே, அப்படி வந்துடுமே, இப்படிலாம் கஷ்டப்பட்டு அப்படி வந்துடுமே, ஏதை பற்றியும் சிந்திக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. எஜமானுக்கு உண்மையான ஒரு எருது, ஒரு காளை, ஒரு எருது எப்படி பாடுபடுமோ அதே போல் நம்ம தனக்கு அதுக்கு பிற்பாடு ஒரு கஷ்டம் காரியம் அப்படி வரும்ட்டு எதை பற்றியும் சிந்திக்கிறதில்லை. எப்படியாவது சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றும். அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபை எல்லா ஊழியர்களுக்கும் தரும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீட்டார் யாவருக்கும் இந்த நம்பிக்கை விசுவாசத்தை தந்து இந்த பாக்கியத்தை ரட்சிப்பீங்கான இந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்று நரகத்துக்கு தப்பி மோட்ச ராட்சியத்தில் எல்லாரும் காணப்பட அனுக்கிரகம் செய்யணும். நிறைய பேர் இந்த கட்சி ஆதாயம் பார்க்குறது போல் நிறைய பேர் மதம் மாற்றம் மதமாற்றம்ன்றெல்லாம் பேசுகிறார்கள். தயவு செய்து அது அப்படி அல்ல, மனம் மாற்றம். இந்த அருமையான சகோதரன் என்றைக்கு மனம் மாறி இயேசுவின் கையில் ஒப்பு கொடுத்தாப்பிலையோ அன்றைக்கே ஆண்டவர் இந்த சகோதரனை வீட்டாரும் மற்றவர்கள் சொன்னது போல் எவ்வளோ கொடூரமான ஒரு ரவுடியை போல ஒரு கொடூரமான இருந்த மனுஷனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மனம் மாறினதே, மனதை மாற்றி மாற்றி மறுவம் ஆக்கி ஆக்கி எவ்வளவு அருமையான சுபாவம் நாம் சாட்சியில் கேள்விப்பட்டோம். கர்த்தர் எவ்வளோ அருமையாக மறுவம் ஆக்கியிருக்கிறார். இனி பாருங்கள், அவருக்கு நேரமே தேவையில்லை, ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுது நான் மறுவமாக்கி இதே இடத்துலேருந்து கொண்டு போய் விடுவார். அவ்வளோ பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சௌத்ரா 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 சௌத்ரா
இந்த கல்லற தோட்டத்தில் உள்ள இந்த ஆராதனையும் பொருட்படுத்திக் கொண்டார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் மனதுருக்கமுள்ள ஆண்டவரே.